त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்தருளிய கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்க படலத்தின் 65வது கவியை ஞானபூமி டிவி சேனலின் இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சீடனுக்கு குருவானவர் முறையாக உபதேசம் செய்து வருகிறார். தத்துவம் அசி என்ற மகா வாக்கியத்தின் லட்சியார்த்தம் பொருள் கொள்ளும் முறையை உபதேசித்து வரும்பொழுது சீடன் ஒரு சந்தேகம் எழுப்புகிறார். குருநாதா, நீங்கள் சொல்லுவது போல துவம் பதத்தின் வாச்சியார்த்தங்களை ஒவ்வொன்றாக கடந்தேன், பஞ்சகோஷங்களை ஒவ்வொன்றாக கடந்தேன், இறுதியில் ஒன்றுமற்ற பால் சூனியம்தான் அந்த இறை அனுபவமா என்ற சந்தேகம் கேட்கும் பொழுது குருவானவர், தம்பி, தசமன் கதையிலே அந்த பத்தாமவன் இருக்கிறானே, 9 பேரை எண்ணி பார்த்த அந்த பத்தாமவன் தான் என்ற உணர்வதற்கு தனியாக வேறொரு பத்தாமவன் தேவையில்லை, 9 பேரை எண்ணிய அந்த பத்தாமவனே தான் என்று தன்னை உணர்ந்து கொள்வதற்கு இன்னொரு பத்தாமவன் தேவையில்லை, அது பத்தாமவன் அவனாகவே இருக்கிறான். அதுபோல இந்த பஞ்சகோஷங்களை எந்த ஒரு அறிவானது நிராகரணம் செய்ததோ, எந்த ஒரு அறிவானது சாட்சியாக இருந்து அறிந்ததோ, அதுதான் அந்த சச்சித்தானந்தமாகிய பிரம்மம், அதுதான் தொம்பதத்தின் லட்சியார்த்தம் கூடஸ்த ஆத்மா, அதுதான் தற்பதத்தின் லட்சியார்த்தம் பரபிரம்மம். ஆகவே அந்த இரண்டும் ஒன்றுதான், சச்சித் ஆனந்தமாகிய பிரம்மம், தத்வம் அசி என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று நிறைவு செய்தார். மேலும் அதை விளக்கும் விதமாக இன்னும் சில விவேகங்களை பயன்படுத்தும் முறைகளை இந்த 65வது கவியிலும் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் விளக்குகிறார்கள். தூள சூக்கும அஞ்ஞானம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும், காலம் ஓர் மூன்றும் ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான், ஆலமர் கடவுளானை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்பதுதான் கவி. இந்த கவியில் சரீரத்ரயங்கள், அவஸ்தாத்ரயங்கள், அபிமானத்ரயங்கள் என்று இதனைத்தும் நீயல்ல, இவையெல்லாம் துவம்பதம் தத்பதங்களின் வாச்சியார்த்தங்கள், இதனைத்தையும் அறியக்கூடிய அறிவே சாட்சியே நீ, அதுவே பரபிரம்மம், அதுவே கூடஸ்த ஆத்மா என்று விளக்கும் விதமாக இந்த 65வது கவி அமைகிறது. தூள சூக்கும அஞ்ஞானம், தூள சூக்கும அஞ்ஞானம் என்றும் சொல்லும் பொழுது சரீரத்ரயங்கள், தூள சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம், இந்த மூன்று சரீரங்களும் நீ அல்ல. அதாவது தூள சரீரம் என்று சொல்லும் பொழுது அன்னமய கோஷம், சூக்ம சரீரம் என்று சொல்லும் பொழுது பிராண மனோ விஞ்ஞானமய கோஷங்கள், அஞ்ஞானம் என்று சொல்லும் பொழுது ஆனந்தமய கோஷம். ஆகவே சரீரத்ரயங்கள் நீ அல்ல. அடுத்து தோன்றும் மூன்று அவத்தை தாமும், அந்த மூன்று சரீரங்களுக்கு ஏற்படக்கூடிய மூன்று அவஸ்தைகள், தூள சரீரத்திற்கு சாக்கிர அவஸ்தை, சூக்கும சரீரத்திற்கு சொப்பன அவஸ்தை, அஞ்ஞானமாகி காரண சரீரத்திற்கு சுளுத்தி அவஸ்தை,
இந்த மூன்று அவஸ்தைகளும் நீ அல்ல. இந்த சாக்கிர காலத்தில் நான் எதை ஒன்றை கண்டு கேட்டு அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் அந்த அவஸ்தை நான் அல்ல. சொப்பன காலத்தில் எதையெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் நான் அல்ல, அந்த அவஸ்தை நான் அல்ல. சுளுத்தி காலத்தில் நான் ஒன்றுமே அறியவில்லை, நான் ஆனந்தமாக உறங்கினேன் என்ற அனுபவம் அதுவும் நான் அல்ல. ஆக அவஸ்தாத்திரயங்கள் நான் அல்ல. தூள சூக்கும அஞ்ஞானம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும், மூன்று அவஸ்தைகள் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி. காலம் ஓர் மூன்றும், அடுத்ததாக மூன்று காலங்கள். மூன்று காலங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சமஷ்டியை பொறுத்தமட்டில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த ஜடப்பிரபஞ்சங்கள் அதாவது தூள சரீரம் அண்ட புவன போகங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் இப்பொழுது தோன்றி இருக்கின்ற காலம், இனி இவை அழியும் காலம். இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த காலம் இறந்த காலம், இப்பொழுது இவையெல்லாம் தோன்றி இருக்கின்ற இந்த காலம் நிகழ்காலம், இனி இவை அழிந்த பின்பு இருக்கும் காலம் எதிர்காலம். இந்த மூன்றும் நீ அல்ல. காலம் ஓர் மூன்றும், ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனையத்தனை என்பேன் நான். ஒரு மிகப்பெரிய ஆழிக்கடல் இருக்கின்றது, சதா இடையறாது அங்கு அலைகள் எழுந்து எழுந்து அடங்கிய வண்ணம் இருக்கின்றன, ஒரே இறைச்சல் மயமாக இருக்கிறது. என்னதான் அந்த கடல்களிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அலைகள் எழுந்து எழுந்து அடங்கினாலும் அது கடல் நீரே அன்றி வேறொன்றும் கிடையாது. கடலிலே எழக்கூடிய அலை, குமிழி, நுரை போன்ற அனைத்தும் கடல் நீரே. கடல் நீரே மாறி மாறி வேறொரு கொண்டு எழுந்து எழுந்து அடங்குகின்றது. ஆகவே பிறவி என்ற இந்த ஜென்மக்கடல், எத்துணை பிறவிகள் இந்த ஜீவாத்மாக்கள் எடுத்திருக்கும், எத்துணை சாக்கிர அவஸ்தை, எத்தனை சொப்பன அவஸ்தை, எத்தனை சுளுத்தி அவஸ்தை, எத்தனை தூள சரீரங்களை எடுத்திருக்கும், எத்தனை சூக்கும சரீரங்களை எடுத்திருக்கும், எத்தனை காரண சரீரங்களை எடுத்திருக்கும். ஆகவே காலம் ஓர் மூன்றும், ஜென்மக்கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். கடலின் அலைகளை எண்ணி முடியாது. அதுபோலவே நமக்கு ஏற்பட்ட மூன்று சரீரங்கள், மூன்று அவஸ்தைகள், மூன்று காலங்களை நாம் எண்ணி கணக்கிட முடியாது. நம்முடைய பிறவியை, நம்முடைய ஜென்மங்களை எத்தனை நாம் எடுத்தோம் என்று கணக்கிட்டு முடியாது. போன எத்தனை என்பேன் நான். அப்பொழுது நான் யார், குருநாதா? இதெல்லாம் போய்விட்டன. மூன்று சரீரங்கள் நான் அல்ல, மூன்று அவஸ்தைகள் நான் அல்ல, மூன்று அபிமானிகள், ஒவ்வொரு சரீரத்தையும் அபிமானிக்கக்கூடிய தூள சரீரத்தை அபிமானிக்கக்கூடிய விஷுவன், சூக்கும சரீரத்தை அபிமானிக்கக்கூடிய தைசதன், காரண சரீரத்தை அபிமானிக்கக்கூடிய பிராக்யன், இந்த மூன்றும் நான் அல்ல என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டோமே குருநாதா, அப்பொழுது நான் யார் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு குருநாதர் சொல்லுகிறார், ஆலம கடவுளானை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. முதல் முதலில் இந்த வேதாந்த உபதேசத்தை கல்லால் மரத்தின் கீழிருந்து உபதேசம் செய்த சாட்சாத் சிவபெருமானின் குரு அவதாரமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அவர்தான் ஆள் அமர் கடவுள். அந்த கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய சின்முத்திரையை காட்டிக்கொண்டு மௌனமாக தியானத்திலே அமர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. இந்த மூன்று சரீரங்கள், இந்த மூன்று அவஸ்தைகள், இந்த மூன்று காலங்கள், இது அனைத்திற்கும் நீ சாட்சியாக இருக்கிறாய். நீ அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறாய். நீ மாறாதவன், நீ அறிவே வடிவமானவன், நீ ஆனந்த வடிவமானவன், நீ சச்சித் ஆனந்த கூடத்தான்மா.
நீ சச்சித் ஆனந்த பரபிரம்மம் என்று சொல்லி அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்று குறிப்பிட்டு இந்த 65வது கவியை குருவானவர் நிறைவு செய்கிறார்கள். மீண்டும் இந்த கவியை படிப்போம். தூள சூக்கும அஞ்ஞானம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும் காலம் ஓர் மூன்றும் ஜென்மக் கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆலமக் கடவுளானை அவைக்கலாம் சாட்சி நீயே. அடுத்து பதிவில் அடுத்த கவியை காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.